எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பிளேட் பீஃப் கறி செய்து காட்ட போறேன். முதலாவது எங்களுக்கு 1 kg பீஃப் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கேரட் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 டொமேட்டோ, 1 onion, 2 chilli, 1/2 leeks கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 teaspoon பெப்பர், 2 tablespoon chilli powder. எங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 2 tablespoon ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon வெந்தயம், 2 tablespoon பெருஞ்சீரகம், 1/2 teaspoon மிளகு, கராம்பு, 5 பட்டை, 1/2 teaspoon மஞ்சள், பீப் ஸ்டாக் ஒன்று. குக் பண்ணி முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு 3 tablespoon லெமன் ஜூஸ், ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 teaspoon எல்லாம் போட்டு பிரைஸ் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் போடுவோம். அதோட சேர்த்து கருவேப்பிலை வெட்டி வச்சிருக்க அந்த லீக்ஸையும் இதோட போட்டு பிரைஸ் பண்ணுவோம். கேரட், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மஞ்சள், எல்லாம் நல்லா வதங்கி வந்த ஒரு இதை நாங்கள் இப்படி பிரைஸ் பண்ணி போட்டு இதோட சேர்த்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற அந்த தக்காளி பழத்தையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி போட்டு மீட்டையும் போடுவோம். நல்லா கிளறி விட வேணும். அப்போதான் அதில் இந்த உப்பு இதழ் எல்லாம் போய் இதோட எல்லாம் சுவாரி நல்லா டேஸ்டாக இருக்கும். கிளர்னா அப்புறம் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இதை நாங்கள் மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த எடுத்து வச்சுக்க பீஃப் ஸ்டாக் இருக்குது தானே, அதையும் நாங்கள் இதோட ஆட் பண்ணினோம்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் மிளகு தூளையும் சில்லி பவுடரையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் மூடி போட்டு இதை இறக்கி விட்டோம்டா. ஓகே, இறக்கினா பிறகு ஒரு 3 மினிட்ஸ் நாங்கள் அதை ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் லெமன் ஜூஸ் விட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். லெமன் ஜூஸுன்ற வாசம் இதில் வரும். பீஃப் பிளேட் கறி ரெடி, நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.